அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு 4 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கருப்பன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 4 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியாக போகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ வந்து ஆள் பற்றாக்குறை காரணமாக இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட்டை வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து அறிவிப்பை வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்குள்ளே ரிசல்ட் வந்து வெளியாகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிசல்ட் வந்திருக்கா என்பதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்கிலே வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துக்கு வந்து லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா என்பதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை குறித்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து ரிசல்ட் வந்து மீதி இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நாளையிலேருந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஏன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் ஆகிக்கூட இனிமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து வெளியிடலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 6 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து மாவட்ட வரியாக வந்து நீங்கள் வந்து வெளியிட்டுனே இருங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லா ப்ராசஸும் பார்த்திங்கன்னா 6 மந்த்துக்குள்ளே வந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த நிலைமையில் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 4 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா என்பதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எதன் மூலமாக வந்து வெளியாக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லாம் ரிசல்ட் வெளியாகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லாம் நம்ம வந்து பார்த்து வந்து பிடிஎஃபாக தான் வந்து அவங்க வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ அதனால் பிடிஎஃப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி, ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டம் வந்து எந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தை வந்து கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டா பர்த் எல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். சரி ஓகே, எனக்கு அப்டேட் வந்து இதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.